أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: يوسف أعرضي عن هذا واستغفري لذنبك إنك كنت من الخاطئين. صدق الله العظيم. புண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இன்று சூரா மரியம், சூரா தாஹா, சூரா அம்பியாவினுடைய சில பகுதிகள் இன்று ஓதப்பட்டது. நாம் ஏற்கனவே சூரா யூசுஃபினுடைய சில படிப்பினைகளை கூறுவதாக சொல்லியிருந்ததின் காரணமாக அதை நிறைவு செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு அதுக்கு அடுத்த சூராவினுடைய சில படிப்பினைகளை பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வரக்கூடிய சில சோதனைகள் உங்களுடைய வார்த்தையை வைத்துத்தான் அது தொக்கி நிற்கின்றது, அதன் மூலமாகவே உங்களுக்கு சோதனை பீடிக்கப்படுகின்றது என்று சொன்னார். வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினை குர்ஆனிலே பல இடங்களில் இருந்தாலும் சூரத்துல் யூசுஃபிலே ஒரு சில அது சம்பந்தமான படிப்பினைகள் இருக்கின்றன. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுலைஹாவின் தோழிகள் சுலைஹாவுக்கு இணங்குமாறு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பரிந்துரை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பெண்கள் அழைக்கின்ற இந்த செயலிலிருந்து நான் காப்பாற்றப்படுவதற்கு எனக்கு சிறைச்சாலையே மேல், என்ன ஜெயிலில் போட்டுருண்டான். இப்ப ஜெயிலில் போட்டாச்சு. இப்ப ரொம்ப நாள் அதுக்கப்புறம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் நபித்துவத்தை நான் எடுத்து வைக்கணுமே, இப்ப ஜெயிலில் இருந்தா நான் எப்படி எடுத்து வைக்க முடியும், இப்படி ஜெயிலே கிடக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், ஜெயில நான் கேட்கலையே, நீங்க தான் அந்த பெண்களிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எங்கிட்ட கேட்டிருந்தா நான் ஆயிரம் வழியில காப்பாற்றியிருப்பேன். இந்த பெண்கள் அழைக்கிறதை விட எனக்கு ஜெயிலு தான் மேலன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்போ நம்முடைய சோதனை நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக தொக்கி இருக்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஒப்ப இந்த வசனத்தினுடைய விரிவுரைகளில் நாம் காண்கின்றோம். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற சகோதரர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையுடமிருந்து பிரிப்பதற்காக காட்டுக்கு ஆட்டு மேய்ப்பதற்கு அழைத்து செல்லும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்றால், அங்கெல்லாம் ஓனாய் நிக்குமே, நாங்க நீங்க பாதுகாப்பா கூட்டு போயிட்டு பாதுகாப்பா கூட்டு வாங்க, அல்லா பாதுகாக்க கூடியவன்னு சொல்லி இருக்க வேண்டியவங்க. ஏனென்றால் நம்மளுடைய தரம் வேற, நபிமார்களுடைய தரம் வேறு. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அங்க ஓனாய் நிக்குமே, ஓனாய் புடிச்சிட்டு போயிருமே, நான் பயப்படுறேன்னாங்க. அப்ப அந்த பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, ஓனாய் புடிச்சிட்டு போனா நாங்க பாதுகாக்கிறோம்னா அப்படின்னா கூட்டுவாங்க நாங்க. அப்ப எந்த வார்த்தை, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த யோசனையே வந்துச்சு, தகப்பாட்ட போய் ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடலான்ட்டு அந்த யோசனையே அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துச்சு. எனவே அந்த வார்த்தையை வைத்தே அவர்கள் சோதிக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப அதிலிருந்து படிப்பினை பெற்றதுக்கு அப்புறம் தான் பிற்காலத்துல அந்த பத்து சகோதரர்களும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தானியம் வாங்க செல்லும் பொழுது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த சகோதரர் அப்பொழுது வரவில்லை, அவர்களையும் அழைத்துட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களையும் அழைத்து செல்லும் பொழுது அப்பொழுதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு கைரும் ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் பாதுகாப்பதில் சிறந்தவன், இந்த வார்த்தைகள் அவங்க சொன்னதுதான். அப்ப நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் பிடிக்கப்படுகின்றோம் என்பதற்கான ஒரு சான்று. வேற சுறாக்கள்லையும் இது இருக்கு, ஃபிரௌன் சம்பந்தமாக வருகின்றது. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த தலைப்பிற்கு உள்ளது என்றதுனால அதை நாம இதோட சேர்த்து சொல்றோம். மூசா நபியினுடைய தாயார் அவர் மூசாவின் குழந்தையாய் மூசாவை ஒரு பெட்டியில வச்சு விட்டுறாங்க. நைல் நதியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெட்டி ஃபிரௌனுடைய தோட்டத்துக்கு பிரிந்து செல்கிறது.
ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய நைல் நதியின் பெரும்போக்குக்கு போகாமல் அல்லாஹ் உத்தரவிடுகிறான், பெட்டி இங்க திரும்புது. அப்போ ஆசியா அம்மா அவர்கள் பெட்டியை பாக்குறாங்க, குழந்தையை பாக்குறாங்க, அது நபித்துவத்தினுடைய முகம் அல்லவா. எனவே இந்த குழந்தையை பார்த்து இது நம்ம ஃபிரௌனும் இருக்கிறாப்புல, இது நம்மளுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த குழந்தையை நாம வளர்த்துக்கொள்ளலாம்னு சொன்ன உடனே ஃபிரௌன் சொன்னா, உனக்கு வேணா கண் குளிர்ச்சியா இருக்கட்டும், ஆனா மனைவியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தையை வெட்டாம இருந்தான். ஆனா என்ன சொல்லியிருந்தா, உனக்கு வேண்டுமானால் கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும், உனக்கு வேண்டுமானால் பிரயோஜனம் தரட்டும்னா. சரி, நம்மளுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கட்டும், நமக்கு பிரயோஜனம் தரட்டும் என்று அவன் சொல்லியிருப்பானே, ஆனால் அவனுக்கும் ஈமானுடைய நசீப் கிடைச்சிருக்கும். இந்த நல்ல வார்த்தையை சொன்னதுனால ஆசியா அம்மாவனுடைய பிரார்த்தனை குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு நல்ல உயர்ந்த நிலையை நல்ல வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்டார். அதே தலைப்பு சம்பந்தப்பட்டதின் மூலமாக நாம வேற சூறாவில் உள்ளதை நாம் இங்க சொல்றோம். இந்த தலைப்பு சம்பந்தப்பட்டது என்பார். அதே போன்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல புதுகுது பறவை வந்து சொன்னது, அவங்க தான் உலகத்தையே ஒரு ஆட்சியில கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக பெரிய சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரியான பல்கீஸ் ராணி உங்களுக்கு தெரியாம ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க என்று சொன்ன பொழுது ஒரு கடிதத்தை புதுகுது பறவைகிட்ட கொடுத்து இந்த கடிதத்தை கொண்டு அங்க போய் போடுங்கிறாங்க. அந்த கடிதத்தெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எழுதுறாங்க சுலைமான் அலி இஸ்லாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வந்து முற்காலத்திலேயே இருக்கிறார். அப்ப இவங்க ஒரு தனி ஆட்சி படிச்சிருக்காங்க. அந்த கடிதம் வந்து விழுது. அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவங்க ஒரு பெரிய அரசி, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க சுலைமான் அலி இஸ்லாம், வந்து சரண் அடைஞ்சிருங்க, இஸ்லாத்தின் பக்கம் வாங்க என்று அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க இஸ்லாத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி. இந்த கடிதத்து குறித்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னி உல்கி ஏலியம் என் கிதாபின் கரீம், ஒரு சங்கையான கடிதம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன. இந்த கடிதத்தை நல்ல வார்த்தையை கொண்டு சொன்னதின் காரணமாக அல்லாஹ் ஜலசனத்த அந்த நபிக்கே மனைவி ஆகிட்டான் இஸ்லாத்திற்கு வரவழைத்து. ஆக நல்ல வார்த்தைகள் லெகுவான மிருதுவான மென்மையான இன்று ஓதப்பட்ட வசனத்தில் ஃபிரௌன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அல்லாஹுக்கு தெரியும். அந்த ஃபிரௌன் மூசா அலி இஸ்லாத்தையும் ஹாரூன் அலி இஸ்லாத்தையும் அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அவனிடம் மெருதுவாக பேசுங்கள். அப்போ நல்ல வார்த்தைகளை கொண்டு அவன் எவ்வளவு பெரிய ஆணவமிக்க அரசனா இருந்தா கூட நீங்க நபி அப்படிங்கறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாரு, வார்த்தைகள்ல அளவு மீறிய வார்த்தைகள் இல்லாம அழகான வார்த்தையை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹு தாலா. ஃபிரௌன் ஈமான் கொள்ள மாட்டான் அல்லாஹுக்கு தான் தெரியும், மூசா நபிக்கும் ஹாரூன் அலி இஸ்லாத்துக்கும் தெரியாது. அப்பதான் அழைப்பு கொடுக்க போறாங்க. அப்படி தெரிய ஈமான் கொள்ள மாட்டான் என்று தெரிந்தும் கூட அவனிடம் அழகான முறையில பேசுங்க என்று சொல்கிறான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சூரத்துல ஆல இம்ரான்ல சொன்ன ஒரு வார்த்தை, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹு, நீங்க அவரிடம் மிருதுவாக பேசுறதின் காரணமாக தான் உங்களோட இப்படி என்ன செய்யறாங்க, அவர்கள் ஒற்றுமையா உங்களே கதின்னு என்று கிடக்குறாங்களே, உங்களுடைய அழகான வார்த்தை தான், நல்ல வார்த்தைகள் மிருதுவான வார்த்தைகள், எந்த கோபப்படக்கூடிய கோபப்படுத்தப்படக்கூடிய நேரத்திலும் கூட அழகான வார்த்தையை பேசுறதுக்கு உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த நிலை நமக்கு இன்றைய பாடம் நல்ல வார்த்தைகளில் வந்து நாம் அந்த வார்த்தையை வைத்து தான் நாம பிடிக்கப்படுகின்றோம். இதே ஃபிரௌனிடம் ஒருத்தன் வந்து கேட்கிறான், எஜமானுக்கு கட்டுப்படாத அடிமையை என்ன செய்யணும்னு கேட்கிறான்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்தது மலக்கு, மனித உருவில் வந்திருக்காங்க. மனித உருவில் வந்து எஜமானுக்கு கட்டுப்படாத அடிமையை என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க அந்த ரெண்டு மலக்குமார்கள், மனித உருவில் உள்ளவர்கள். ஃபிரௌன் சொன்னான், முதலாளிக்கு கட்டுப்படலாம், நைல் நதியில முடிச்சு சாகடின்னா. அவனுடைய வார்த்தையை வைத்துத்தான் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் என்று தப்சீரில் எழுதுறான். அப்ப நம்ம எந்த நேரமும் நல்ல வார்த்தைகளை சொன்னால் அது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமா இருக்கும். அந்த நேரத்தில் அது நல்ல வார்த்தை. அதனால தான் பிள்ளைகளை கூட சாபமிட்டு
பழித்து நம்முடைய பிள்ளைகளை கோபத்துல கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பெற்றோர்கள் நம்ம சொல்லிடக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து சொல்றது பலிக்காது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்றது பலித்து விடும். எனவே அதுல கவனமாக இருக்கணும். நல்ல வார்த்தைகளை சொல்லி, அழகான வார்த்தைகளை சொல்ல சொல்லணும். சில ஊர்கள் எல்லாம் சேட்டை கடுமையா பண்ணக்கூடிய பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து, ஏமா சீதேவி அம்மா நல்லா இருப்பம்மா, அப்படி செய்யாதீங்கம்மான்னு சொல்லுவாங்க. அத கோபமா சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வாழ்த்தான வார்த்தை, அந்த வார்த்தையை நல்ல வார்த்தைய கோபமா சொல்லுவாங்க. அது பழிச்சாலும் நல்ல வார்த்தையா போயிரும் நல்லவா என்பதற்காக. ஆகவே தாய்மார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வளவு சேட்டை பண்ணா கூட நல்ல வார்த்தைகளை சொல்லி, எந்த நேரத்தில் அது பழிக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே அழகான வார்த்தைகளை கொண்டு நாம் பிடிக்கப்படுகின்றோம். அதை வைத்து தான் நமக்கு என்ன செய்யுது, சோதனை வருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹும் குர்ஆன்ல அழகிய வார்த்தையை கொண்டு சொல்லுங்கள் என்று சொல்கின்றான். தர்மம் கொடுத்துட்டு உனக்கு கைகாலெல்லாம் நல்லதானே இருக்குது, நீ உழைச்சி சாப்பிட்டா என்ன, அப்படி இப்படின்னு சொல்றதை விட கவுலும் மஹரூஃபும் ஹைரும் மின் சதக்கத்தையும் எத்துபவுகா அதான். நீ கொடுத்துட்டு அவனை போட்டு திட்டுறதை விட கொடுக்காம நல்ல வார்த்தையை சொல்றது தர்மத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக நல்ல வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கின்றது. அந்த நல்ல வார்த்தையை கொண்டு நம் வாழ்க்கையை வளமாக்குவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.